ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து வெளியில் உள்ள வீடியோ தான் போட போகிறோம். நாங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம். அப்போ கன்னியாகுமரியில் வந்து ஒரு எக்கோ பார்க்குன்னு ஒரு சுற்றுலாத்தலம் உண்டு, அந்த இடத்துக்கு போயிருந்தோம். இது வந்து பூங்கான்னு சொல்லலாம். இது வந்து இந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கு நல்லா விளையாடக்கூடியதுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல இடம் இது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம வீட்டில் ஃபேமிலியோட எல்லாம் போகும்போது நம்ம ஏதாவது வீட்டில் உள்ள ஐட்டங்களை ஏதாவது கொண்டு போய் அங்கே போய் இருந்து அழகாக பொறுமையாக இருந்து சாப்பிடலாம், அந்த மாதிரி உள்ள இடம். இதில் வந்து இது என்ட்ரன்ஸு, நம்ம பிள்ளைகளுக்கு உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது, டிக்கெட் எடுத்து நம்ம உள்ளே போகலாம். ஆனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இதில் வந்து சீசன் இல்லை. சீசன் இருக்கும்போது இங்கே வந்து கல்லுலாம் ஒரு அருவி மாதிரி இருக்கும், அதிலெல்லாம் நிறைய தண்ணிகள் எல்லாமே வரும். இப்போ சீசன் இல்லாதனால அதெல்லாம் வந்து அவங்க விடலை. அப்புறம் மட்டும் வந்து பூ இருக்கிறது நிறைய பிளேஸ் உண்டு. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக நீட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அப்புறம் மாதிரி உங்களுக்கு நேரங்கள் போகிறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இது நல்ல ஏற்றமான இடம். நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தைகள் பக்கத்தில் வந்து பேக்கரி ஒரு கடை உண்டு, அங்கே வந்து குழந்தைகளுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு போய் நாங்கள் அந்த இடத்துல என்ன செஞ்சோம், கேக் கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் நிறைய அங்கே செடிகள் நிறைய பூக்கள் எல்லாமே டிசைன் டிசைனாக இருந்தது. அது எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொன்று ஒன்றா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய ஊஞ்சல் அப்புறம் வந்து நிறைய இதுகள் இருந்தது. அதில் கொஞ்சம் நாங்கள்லாம் போய் அதில் பிள்ளைகள் ஊஞ்சல் எல்லாம் பொழுதுபோக்குக்குள்ளே இருந்துட்டு நாங்கள் போய் இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். ஒவ்வொரு மரங்களும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தென்னை மரம் அப்புறம் வந்து வாழை மரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மரங்களாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. அதில் ஒவ்வொரு செடிகளாக இருந்தது, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வாழை மரங்கள்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி வாழை மரம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் மூங்கில் தோட்டம்னு சொல்லி ஒரு மூங்கில் இதுக்குள்ளே நாங்கள் போனோம். வேறு அது ஃபுல்லாகவே மூங்கிலாலேயே வந்து அது அழகாக இது பண்ணி இல்லை உட்கார்ந்து இருந்து பழக்கம் பேசுகிற மாதிரி அதுக்கு அழகாக இது இருந்தது. அழகான பிளேஸ் மாதிரி வச்சு கட்டி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் வந்து பராமரிப்பு இல்லை, முன்னாடி அழகாக பராமரிப்பு இருந்தது. அப்புறம் செடிகள்லாம் வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஆனால் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கவோ இல்லை ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போய் நீட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பிள்ளைகளும் நல்லா நேரம் போகும். இங்கே ஊஞ்சல் இதெல்லாம் நிறையா ஊஞ்சல் இருக்குது பாருங்கள். இப்படிலாம் எல்லா குழந்தைகளுமே பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு ஈவினிங் டயத்தில் எல்லா குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து இதில் ஊஞ்சல் ஆட்டினாங்க. நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. நாங்கள் சண்டே போயிருந்தால் இன்னும் கூட்டம் இருந்திருக்கோம். நாங்கள் சண்டே போகலை, மண்டே போனதுனால கூட்டம் கொஞ்சம் குறவு தான். ஒவ்வொரு ஊஞ்சலும் குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகள் வர ஒரு 12 வயசு குழந்தைகள் வர அந்த ஊஞ்சலில் எல்லா ஊஞ்சல்லையும் ஆடலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூச்செடிகள் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இருட்டாயிட்டனால வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக தெரியலை. நிறையா பூச்செடிகள் ரவுண்டாக வச்சுருந்தாங்க, அதையும் கொஞ்சம் நாங்கள் என்ன செஞ்சோம், வீடியோ எடுத்தோம். நாங்கள் ஊஞ்சல் ஆடிட்டு கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிட்டு அதனால் பிளேஸ்லாம் இருட்டாயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்திருந்தோம். லைட்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா அந்த பிளேஸில் போய் நீங்களும் போய் பாருங்கோ, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் அதோட வீட்டுக்கு திரும்பிட்டோம். பாய். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.